ரயில்கள் மூலமாக ஆட்டோமொபைல் வாகனங்கள் ஏற்றிச் செல்வதை ஊக்குவிக்கும் வகையில் அந்த துறையின் முக்கிய பிரதிநிதிகளுடன் ரயில்வே அமைச்சர் பியூஷ் கோயல் காணொலி மூலம் நேற்று ஆலோசனை நடத்தினார். ஆட்டோமொபைல் துறையில் வாகனங்கள் போக்குவரத்தில் ரயில்வே துறையின் உதவியுடன் கூடிய பங்களிப்பிற்கு அந்த துறையினர் இந்த ஆலோசனையின் போது பாராட்டு தெரிவித்தனர். இதுகுறித்து ரயில்வே அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஆட்டோமொபைல்களை கொண்டு செல்வதில் ரயில்வே புதிய உச்சத்தை அடைந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2013-14 ஆண்டில் 423 ரேக்குகளில் ஆட்டோமொபைல் கொண்டு செல்லப்பட்ட நிலையில் கடந்த நிதியாண்டில் இது 1595 அதிகரித்துள்ளது என்றும் ரயில்வே வெளியிட்ட அறிக்கை தெரிவிக்கிறது. நடப்பாண்டு இறுதிக்குள் 20% கூடுதல் பங்கினை கருத்தில் கொண்டு ரயில்வே செயல்பட்டு வருவதாகவும் வரும் 2023-24 ஆண்டில் 30% அளவுக்கு ஆட்டோமொபைல் போக்குவரத்தை அதிகரிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கை மேலும் கூறுகிறது. ஆட்டோமொபைல் துறையினரின் கோரிக்கையினை ஏற்று அவர்களின் பிரச்சினைகளுக்கு முன்னுரிமை அளித்து தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என அமைச்சர் பியூஷ் கோயல் உறுதியளித்தார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.